ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டிவாண்ட சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முத்துமலை முருகன் கோவிலுங்க, ஆத்தூர் அப்புறம் சேலம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குங்க இந்த கோவில். உலகத்திலேயே மிக உயரமான முருகன் கோவில் முத்துமலை முருகன் கோவிலுக்கு தாங்க இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இங்கே எங்கள் சித்திக்கு ஃபங்க்ஷன்ஸ், அதை பார்த்து முடிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பாருங்கள், இங்கேருந்து நாங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறோம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து முருகன் சன்னதிக்கு வந்து போய் சேர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 kilometers ஆகுங்க. ஏன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. மற்றபடி ரோட்லாம் நல்லா நீட்டாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஆத்தூர்லேருந்து பஸ் ஏறினோம். ஆத்தூர்லேருந்து உங்களுக்கு 10-14 kilometers தாங்க இருக்கும். சென்னை டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நடுவில் பார்த்தீங்கன்னா, ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவில் புத்திரகவுண்டபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தாங்க இந்த முத்துமலை முருகர் கோவில் இருக்குது. நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. நிறைய வேன்களில் வந்து போச்சு. அதுவும் இல்லாமல் காரு பைக் வந்து பார்க் பண்ணுறதுக்கு அழகாக இடம் வந்து நிறைய விட்டுருந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், முருகன் வந்து எவ்வளோ கம்பீரமாக வந்து காட்சியளிக்கிறாரு. அப்படியே முருகனுக்கு வந்து அர்ச்சதை கூட ஒன்று வாங்கிட்டு நம்ம வந்து கிட்டண்ட போய் வியூஸில் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார வந்தாச்சு. வெயிலில் வந்து தர சுடுன்னு சொல்லிட்டு அந்த சாக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தண்ணி தெளித்து போட்டு வச்சுருந்தாங்க. பக்தர்கள் வந்து நடந்து போகிறதுக்கு முருகனை வந்து கிட்டண்ட வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. இந்த முருகனில் எவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க, ஒன்றுனா சொல்கிறேன் பாருங்கள். மலேசியாவில் உள்ள முருகன் கோயில் தான் உலகத்தில் மிக உயரமான முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அது வந்து 140 அடிங்க. நம்ம முத்துமலை முருகன் கோயில் வந்து 146 அடிங்க. அதை விட 6 அடி வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து உலகத்தில் மிக உயரமான முருகன் கோயில்னால் அது நம்ம முத்துமலை முருகன் கோயில் தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து மலை இருக்குதுங்க. அந்த மலையுமே ஒரு சின்ன குன்று மாதிரி தான், அதுலேயும் முருகன் கோயில் தாங்க இருக்குது. முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி கணபதியை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த லைன்லாம் அழகாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் போகணும் முருகனுக்கிட்ட அப்படின்ட்டு நாங்களும் வந்து விநாயகருக்கு வந்து கும்பிடு போட்டுட்டு முருகனுக்கிட்ட வந்து போயாச்சு. முருகன் வந்து வானத்து உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது, அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப கம்பீரமாக அழகாக வந்து படைச்சிருக்கிறாங்க. நீங்கள் மலேசியாவில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அவர் பார்த்தீங்கன்னா வலது கையில் வந்து மேலே வந்து வச்சுருப்பார். இவர் வந்து இடது கையில் வச்சுட்டு வலது கையில் வந்து மக்களை வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி வச்சுருப்பார். அவர் வந்து சும்மா வயிற்றில் கையை வச்சுருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. முத்துமலை முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண கலையில் வந்து பண்ணியிருப்பாங்கங்க. பஞ்சவர்ண நிறங்களான அந்த நிறங்களில் பண்ணியிருப்பாங்க. இந்த டோக்கன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முருகனோட பாதத்தை வந்து க்ளோஸ்அப்பில் போய் தொட்டு பார்க்குறதுக்கு 10 ரூபாய் டோக்கனுங்க ஒரு ஆளுக்கு. அதையும் வாங்கிட்டு வந்து உள்ளே போயாச்சு. ரொம்ப கம்பீரமாக இருக்கிறாங்க முருகன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகரோட காதில் ஒரு குண்டலம் இருக்குங்க. அது வந்து காற்றுல ஆடிட்டே இருக்கும். அது ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனோட கையில் நாங்களும் வீரல் விட்டுருக்கோன்னு நினச்சோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து தேன் கூடு கட்டியிருக்காட்டுக்கு அது வந்து அறுத்தெடுத்துருக்காங்க. அப்படியே பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். ஆனால் வெயிலெலாம் இல்லை, தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு, அதனால தான் கீழே விட்டோம். அது மட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற முருகனோட தலையில் பார்த்தீங்கன்னா கிரீடம் இருக்காது, சக்கரம் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அவரோட உடல் வந்து வெறுமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்து தங்க கவசம் மாதிரி அணிந்திருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்குது. நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. லிஃப்ட் வசதியுமே இருக்குதுங்க. லிஃப்ட்டில் போயிட்டு முருகனை க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 250 ரூபா டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. லிஃப்ட் வழியாக தான் போய் தான் இதுக்கு அபிஷேகம் கூட முருகருக்கு வந்து பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வயிற்று பகுதிக்குள்ளே போய் தியானம் பண்ணுற மாதிரி கூட, வயிற்று பகுதிக்குள்ளே போகிற மாதிரியும் ஒரு வசதி வச்சுருக்கிறாங்களாம். லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு லிஃப்ட்டில் போய் தான் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்குங்க, அதுலேயும் முருகர் கோயில் தான் இருக்கிறாரு. இதை வந்து கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்து நடராஜ சித்தர் அப்படின்றவர் தான் பின்னாடி சின்ன மலையில் இருக்கிற முருகன் கோவிலை கட்டியிருக்கிறாரு. அவருடைய மகனுமான ஸ்ரீதர் தான் இப்போ இந்த முத்துமலை முருகன் கோவிலில் ஒருத்தவங்கள்ட்ட கூட டொனேஷன் வாங்காமல் தான் சொந்த இடத்துல தன் சொந்த செலவில் வந்து இதை கட்டியிருக்கிறாங்க. இது வந்து மூலவர் சன்னிதிங்க. இதுதான் சந்தனத்தில் வந்து முருகன் வந்து செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது. பின்னாடி இருக்கிற குன்றுகள்லேருந்து பின்னாடி பேக் சைடில் ஒரு மலை கூட இருக்குங்க. அந்த மலையை பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் வந்து படுத்து கொண்டு அவர் வந்து வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி ஒரு உடல் அமைப்பு, ஒரு வடிவம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேனரில் வந்து ரவுண்ட் போட்டு கூட காமிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்குற மூலவர் சன்னதி வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தால் முருகனை வந்து செஞ்சு வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாரு. இதுக்கும் வந்து நிறைய கூட்டங்கள் இருக்குது. இங்கே வேல்கள் எல்லாமே விற்கப்படும். பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு
போகிறதுக்குள்ளார ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா கூட்டம் வந்து வந்துட்டே இருந்தது. வெயில்னு கூட பார்க்காம முருகர் தரிசிக்கு வந்து கூட்டம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. பாப்பா வச்சுட்டு நாங்களும் கியூவில் வந்து வந்துட்டு தான் இருந்தோம். நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த முருகர் சன்னதிக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நிறைய பேர்த்துக்கு வந்து மலேசியாவில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. அங்கே வந்து செலவு பண்ணிவிட்டு போகிறவங்க வந்து போகலாம். பட் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக அதை விட உயரமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே முருகன் கோயில் வந்து இப்போ வந்துடுச்சு. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களாம் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே உட்காந்தாச்சு, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு முருகன் அப்படியே இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். மனசுக்கு நிறைவாக இருந்தது. பாப்பாவும் நல்லா விளையாண்டுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூவெல்லாம் கையில் வச்சுட்டு அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. பக்தர்கள் வந்து உட்கார்றதுக்கு நிழல் கூடங்கள் வந்து நிறைய அமைச்சிருக்காங்க. டிஃபன் கடை, ஃபோட்டோ கடை, பொம்மை கடை, நிறைய எக்ஸட்ரா காஸ்மெட்டிக்ஸ் கடை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாகவே இங்கே இருக்குது. ஃபுல்லாக சுற்றியும் இருக்குது. நீங்கள் இங்கேயும் அலையணுன்ற அவசியம் இல்லை. நிழலே நீங்கள் இருக்கலாம். ஜூஸ் கடை எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் அந்த பூலாம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சுட்டு பாப்பா வந்து அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறதுமே அந்த நிழல் கூடுறதுல தான். எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். நல்லா டைல்ஸ்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க, நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. பக்தர்கள் எல்லாமே இந்த சாமியை வந்து தரிசிச்சுட்டு இங்கே வந்து நிழலில் உட்காந்து சாப்பிட்றதோ இல்லை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதோ இங்கேருந்து முருகனை பார்க்குறதோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து முருகனை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு, மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு, பார்க்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருகனோட காதில் ஒரு குண்டலம் போட்டிருப்பார். அந்த குண்டலம் வந்து காற்றுல அசைஞ்சிட்டே இருக்கும். அதை வந்து நான் கூட கவனிக்கவே இல்லை, காற்றுல வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உலகத்திலே மிகப்பெரிய முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமலை முருகன் கோயில் தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்துருச்சு முருகன் கோயில். இதுக்காக நம்ம மலேசியா வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, போகிறவங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா பேசிகிட்டு இருக்கிற நடுவில் பாப்பா வந்து வாயில் வந்து ரோஸோட அந்த இதழை வந்து வச்சுட்டு அப்பு கப்புக்குன்னு சாப்பிட்டுட்ருக்கா. அதையும் அப்படியே எடுத்துட்டாச்சு பார்த்தீங்களா, ரோஸோட இதழை வந்து வாயில் வச்சுருக்குறா. ஸோ இனிமேல் தான் கவனமாக பார்த்துக்கணும். துரு துரு துருன்ட்டு இருக்கிறா பாப்பா. நீங்கள் வந்து இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்து போயிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதை கட்டி முடிச்சு வந்து 2 வருஷம் ஆகுது. பங்குனி உத்திரத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம கூட்டம் நிறைய பரவாயில்ல பாருங்களேன். வெயில் வந்து மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு கீழே சாக்கு போட்டு தண்ணிலாம் ஊற்றி வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து நீங்களே முருகனை பாருங்கள், எவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக கம்பீரமாக இருக்குது. உடலில் வந்து தங்க கவசம் வந்து அணிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். மக்களை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ரோட்லேருந்து பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு முருகனை பார்க்கும்போது. பின்னாடி வந்து ஒரு சின்ன மலையுமே இருக்குது, அது வந்து நாங்கள் எங்களால் ஏற முடியல. பாப்பா இருந்ததுனால அதில் வந்து ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அங்கங்கே இருக்கிற இடத்துல இருக்கிற கல்லெல்லாம் பிடிச்சிட்டு தான் ஏற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் பாப்பா வச்சுட்டு எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏறலாம். அது இல்லாமல் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ முருகனை தரிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பெரிய முருகரோட குட்டி சிலை அதே வடிவத்தில் வந்து கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாங்களும் வந்து முருகனை பார்த்து முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த முருகன் டெம்பிள் போய் நீங்களும் வந்து முருகனை வந்து தரிசிங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது, ரொம்ப கம்பீரமாக இருக்குது, நிறைய டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். நீங்கள் இந்த முருகன் கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, முருகன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக முருகனுக்கு ஒரு அரோஹரா போட்டு பாய் சொல்கிறேன்.